திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே ஆலத்தம்பாடி கடைவீதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தற்போது தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முற்றிலும் தண்ணீரில் மூழ்கி அழுகியது. எனவே உடனடியாக தமிழக அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முழு நிவாரணம் வழங்க வேண்டும் மற்றும் பயிர் காப்பீடு தொகையை 100% வழங்க வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி ஒன்றிய செயலாளர் கதிரேசன் மற்றும் முருகையின் தலைமையில் 100+ சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக திருத்துறைப்பூண்டி திருவாரூர் இடையே 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சமீபத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக விவசாயிகளுக்கு அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த நெல் பயிர்கள் அனைத்தும் முற்றிலுமாக சாய்ந்து அழிந்து போயிருந்த சூழ்நிலையில் விவசாயிகள் வேறு வழியின்றி வாழ்வாதாரத்தை இழந்து இன்னைக்கு வேறு வழியின்றி நிற்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நோக்கத்தோடு தமிழக அரசு அவர்களுக்கான உரிய நிவாரணத்தை உடனடியாக வழங்கப்பட வேண்டும். விவசாயம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற பொழுது விவசாய கடன்களை பெற்றுக்கக்கூடிய விவசாயிகளுடைய கடனை எந்த விதமான கால தாமதமும் காரணமும் சொல்லாமல் தமிழக அரசு உடனடியாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். அடுத்து விவசாயிகள் செய்திருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் தொகையை கள ஆய்வு செய்யாமல் அனைத்து விவசாயிகளுக்கும் முழு இன்சூரன்ஸ் வழங்கப்பட வேண்டும். ஓராண்டு காலமாக தமிழக மத்திய அரசினால் கொரோனா தொற்றை காரணம் காட்டி வாழ்வாதாரம் இழந்து நிற்கக்கூடிய வாழ்க்கை இழந்திருக்கக்கூடிய விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நியாயமான நிவாரணத்தை ₹7,500 ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே இந்த போராட்டம் திருத்துறைப்பூண்டி வடக்கு ஒன்றியத்தின் சார்பில் நடைபெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.